வணக்க மக்களே, நீங்க இனிமே எச்சரிக்கையாக இருக்கணும். உருளைக்கிழங்குல ஒரு சில ஆபத்துகள் ஒளிஞ்சிருக்குங்க மக்களே. ஸோ உருளைக்கிழங்கு கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை தவிர்த்துணும், சாப்பிடக்கூடாது. உலகில் இருக்கக்கூடிய பலரால விரும்பி உண்ணப்படக்கூடிய கிழங்கு வகைகளில் ஒன்று தான் இந்த உருளைக்கிழங்கும். ஸோ முக்கியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பலருக்கும் உருளைக்கிழங்கு பயன்படுத்தி செய்யக்கூடிய உணவு வகைகள் அப்படின்னா மிகவும் விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். நாம் அன்றாடம் உண்ணக்கூடிய உணவான அந்த உருளைக்கிழங்கிலும் சில தீமைகள் இருக்கு, அது குறித்து யாருக்குமே தெரியறது கிடையாது. ஸோ சாதாரணமாக உருளைக்கிழங்கு ஒரே நேரத்தில் இருந்துச்சுன்னா அது எந்த விதமான ஆபத்தும் இல்ல, ஆனா அதுக்கு பதிலாக வேற சில நிறங்கள்ல இருந்துச்சு அப்படின்னாதான் அது உங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும், பலவிதமான அபாயகரமான நோய்களையும் ஏற்படுத்தும். சோ உருளைக்கிழங்கு எந்த மாதிரி இருந்தா சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும், அந்த பாதிப்புல இருந்து நீங்க எப்படி எல்லாம் தப்பிக்கணும், சோ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கெட்டு போகாம பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பத்தி மொத்தமா பார்ப்போம். அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ள லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உருளைக்கிழங்கு ஒரே நேரத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதில் எந்த ஆபத்தும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ உருளைக்கிழங்கு மாறாக வந்து பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் மாறி இருந்துச்சுன்னா அந்த உருளைக்கிழங்கு தான் மக்களே நீங்கள் சாப்பிடக்கூடாது, இதில் தான் வந்து ஆபத்தே உங்களுக்கு ஒளிஞ்சிருக்கு. ஸோ உருளைக்கிழங்கு நார்மலாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் பச்சை நிற திட்டுக்கள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை நீங்கள் எடுத்துக்கூடாது. சூரிய ஒளிப்படக்கூடிய இடங்களில் அதிக நேரம் இந்த மாதிரி உருளைக்கிழங்குலாம் இருக்கிறதால தான் அந்த உருளைக்கிழங்கின் மீது பச்சை நிற திட்டுகள் வந்து உண்டாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பச்சை நிற திட்டுகள் இருக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்குல கிளைக்ளாய்டு வந்து இருக்கிறதால இது தீங்கான ஒன்றாக மாறுது அந்த உருளைக்கிழங்குல. ஸோ அந்த கிளைக்ளாய்டு தீங்கான ஒரு நச்சு பொருளாக மாறுது. இதை நீங்கள் சாப்பிடும் போது உங்களுடைய நரம்பு மண்டலத்தில் டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். அதே போல் நச்சு பொருட்கள் இருக்கக்கூடிய முளை விட்டு இருக்கக்கூடிய உருளைக்கிழங்குகளையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஸோ நீங்கள் பச்சை நிற திட்டுகள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கூடாது, இன்னொன்று முளை விட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்குகளை எடுத்துக்கூடாது. ஸோ ஒருவேளை நீங்கள் அந்த முளை விட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்குகளை சமைத்து சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைவலி, வாந்தி, மூச்சு விடுதலில் சிரமம், வயிற்று வலி, டயரியா போன்ற ப்ராப்ளம்லாம் ஏற்படும். முதல்ல நீங்கள் பலவீனமாக தான் இருக்கிற மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் நீங்கள் கோமா நிலையே அடைஞ்சு அரிதாக ஒரு சிலருக்கெல்லாம் மரணம் ஏற்படக்கூடிய அபாயம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இப்போ கருவுற்று இருக்கக்கூடிய தாய்மார்கள்லாம் கண்டிப்பாக அந்த மாதிரி பச்சை நிற திட்டுகள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையோ முளைவிட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையோ எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் வலியுறுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உருளைக்கிழங்கு இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தும். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நம்ம ஆகாமல் எப்படி சரியான முறையில் பாதுகாக்கணும், மார்க்கெட்டில் வாங்கும் போதே உருளைக்கிழங்கை எந்த மாதிரி தரத்தில் இருக்கும்போது பார்த்து வாங்கணும் அப்படின்றத பற்றி விரிவாக பார்ப்போம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மாதக்கணக்கில் கெட்டு போகாமல் உருளைக்கிழங்கை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் ஆரோக்கியமான முறையில் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். உருளைக்கிழங்கை நீங்கள் வாங்கிய உடனே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் கழுவ ஆரம்பிப்பாங்க, ஆனால் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கை கழுவக்கூடாது. உருளைக்கிழங்கை வாங்கிய உடன் நீங்கள் கழுவக்கூடாது, அது வந்து அழுகக்கூடிய நிலை வந்து அதில் உண்டாக்கலாம். நீங்கள் ஒருவேளை உருளைக்கிழங்கு கழுவிட்டீங்க அப்படின்னா ஸோ உருளைக்கிழங்குகளை ஈரப்பதம் அதிகரிக்கும் போது அதனுடைய இருப்பு நாள் அதோடைய ஆயுள் காலம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் உருளைக்கிழங்கு நீங்கள் வாங்கினத உடனே வந்து பார்த்தீங்கன்னா கழுவக்கூடாது. அதிக வெப்பம் இருக்கக்கூடிய இடங்களில் உருளைக்கிழங்கு நீங்கள் வைக்கக்கூடாது, உருளைக்கிழங்கு அதனால் அழுகி போயிடும். ஸோ அதே நேரம் அதிக வெப்பம் இருக்கக்கூடிய இடங்களில் தான் நான் வைக்கக்கூடாது, அதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதால அதோடைய டேஸ்ட்டே உங்களுக்கு மாறி போயிடும். ஸோ இப்போ குளிர்சாதன பெட்டியில் அதிகபட்ச குளிர்ச்சி உருளைக்கிழங்குகளுடைய ஸ்டார்ச்சை சர்க்கரையாக மாற்றம் செஞ்சிடும். ஸோ இதனுடைய இது வந்து உங்களுக்கு சுவையே மாறி போயிடும், இது வந்து உங்களுக்கு எந்த விதமான நன்மையுமே தராது. நல்ல தரமான உருளைக்கிழங்கு பல வாரங்கள் கெடாமல் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்னா கடையில் அல்லது சந்தையில் இருந்து உருளைக்கிழங்கு வாங்கும்போது அதை நீங்கள் செக் பண்ணி வாங்கணும். எப்படின்னா நிறமாற்றம் இல்லாத உருளைக்கிழங்குக்குன்னு இருக்கக்கூடிய அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு தான் நீங்கள் வாங்கணும். ஸோ உறுதியாக இருக்கணும் அந்த உருளைக்கிழங்கு, சுருக்கம் முக்கியமாக இதுதான் நீங்கள் கவனிக்கணும். நிறமாற்றம் இல்லாத உறுதியான சுருக்கம் எதுவும் இல்லாத உருளைக்கிழங்கை நீங்கள் பார்த்து வாங்கணும். ஸோ அந்த உருளைக்கிழங்கு சுருக்கம் இருக்கக்கூடாது, எந்த ஒரு வெட்டு சேதமும் இல்லாத ஒரு உருளைக்கிழங்கு காயாக அது வந்து இருக்கணும். ஸோ வெட்டு சேதம் இருக்கக்கூடாது, சுருக்கம் இருக்கக்கூடாது, நிறமாற்றம் இல்லாத உறுதியான ஒரு உருளைக்கிழங்கை நீங்கள் கடையில் மார்க்கெட்டில் வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கணும். வீட்டில் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையும் நல்ல முறையில் நீங்கள் பாதுகாத்து வைக்கணும். இப்போது நீங்கள் அழுகிய உருளைக்கிழங்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், ஸோ அந்த துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ அப்போ என்ன பண்ண முடியும்னா அந்த உருளைக்கிழங்கு நீங்கள் எடுத்து நீக்கின்னு வெளியே போட்டுடணும். அதையும் நீங்கள் பக்கத்தில் வச்சிங்கன்னா அது மற்ற உருளைக்கிழங்கையும் அழுகு செஞ்சிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் உருளைக்கிழங்கை பராமரிக்கிறதன் மூலமாக இந்த மாதிரி உருளைக்கிழங்குல பச்சை நிற திட்டுகளோ முளைவிட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கோ உருவாகாமல் நீங்கள் முன்னாடியே தடுக்கலாம். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான ஆபத்துக்களை நீங்கள் முன்னாடியே தடுக்கலாம். ஸோ உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய இந்த விதமான பதார்த்தங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருளைக்கிழங்குல இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு தரமான உருளைக்கிழங்கையை நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.